ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரேஷன் கார்டு சம்பந்தமான முக்கியமான ஒரு அறிவிப்பு தமிழக அரசாங்கம் சார்பில் வெளியாகியுள்ளது. அந்த அறிவிப்பு என்னென்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொது விநியோக திட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி உள்ளிட்ட இன்றியமையா பொருட்களை நியாய விலை கடைகள் வாயிலாக பெற்று பயனரும் வண்ணம் புதிய குடும்ப அட்டைகள் தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருது. தமிழகத்தில் 7/5/2021 முதல் 30/6/2023 வரை 15 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே இணைய வழி மூலம் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய 45,509 புதிய குடும்ப அட்டைகள் தற்போது வழங்கப்பட்டுள்ளன. இவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கொடுத்த அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. இவர்கள் புதிய குடும்ப அட்டைகளை வட்ட வழங்கல் அலுவலகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருவர் சென்று பெற்றுக்கொள்ளலாம். இந்த குடும்ப அட்டைகள் அட்டைதாரர்களிடம் சேருவதற்கு முன்னரே அட்டைதாரர்கள் அவர்களுக்கான இன்றியமையா பண்டங்களை நியாய விலைக் கடைகளில் பெற்று பயன்பெறும் வகையில் குடும்ப அட்டைகள் செயலாக்கம் செயல்பட்டு வருது. அந்த விவரம் குடும்ப அட்டை எண்ணுடன் அட்டைதாரர்களின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டுள்ளது. குடும்ப அட்டை என்ன கடை பணியாளர்களிடம் தெரிவித்து விரல் ரகை சரிபார்ப்புக்கு பின்னர் நியாய விலைக் கடைகளில் அவர்களுக்கான இன்றியமையா பண்டங்களை அட்டைதாரர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் புதிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பித்தாங்களோ அவங்களுக்கு வந்து குடும்ப அட்டைகள் பெறப்படுவதற்கான குறுஞ்செய்தி வந்து அனுப்பப்பட்டுள்ளது. ஸோ அந்தந்த தாலுகா அலுவலகங்கள் சென்று யாரெல்லாம் விண்ணப்பித்தாங்களோ விண்ணப்பித்தவர்களோ குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருத்தர் போயிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நேரில் போயிட்டு. ஸோ அப்படி வாங்க முடியல லேட்டாகுதுனாக்கா அதுவும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு குடும்ப அட்டை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துனாக்கா அந்த மெசேஜ் வச்சு ரேஷன் கடைகளில் நீங்கள் வந்து பொருட்கள் வாங்கிக்கலாம் குடும்ப அட்டை இல்லாமலே. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணினாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும் நினைக்கிறேன். யூஸ் பண்ணுங்க, லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.